ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபார்ஜுஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா கொரோனா அப்படின்றது ஒரு 1 இயருக்கு மேலே வந்து பார்த்தோம்னா நம்ம உலகத்தையே நல்லா திருப்பி போட்டு தும்சம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதோட சிம்டம்ஸே நம்ம இப்போ தான் கஷ்டப்பட்டு நம்ம மனப்பாடம் பண்ணி ஓகே இந்த மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா நமக்கு கொரோனா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா புதுசாக கருப்பு பூஜை அப்படின்ற ஒரு நோய் வந்து பார்த்தோம்னா புதுசாக முளைச்சி வந்துருச்சு. ஸோ இப்போ இதோட சிம்டம் என்ன, இது யாருக்கு அஃபெக்ட் ஆகும், இதுக்கு நம்ம எப்படி நம்ம முன்னெச்சரிக்கையாக வந்து இருக்கலாம் அப்படின்ற எல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு அப்படியே மண்டல போட்டு கொலாப்ஸ் ஆயிருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க, இந்த வீடியோவில் நான் அதை பற்றின விஷயத்த ஒரு தெளிவாக வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த விஷயம் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மியூக்கோர் மைக்கோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மியூக்கோர் மைக்கோசிஸ் அப்படின்ற இந்த கருப்பு பூஞ்சை, அதாவது பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து யாருக்கு அதிகமாக பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவில் போய், அதாவது கொரோனா அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் ரெக்கவர் ஆகி வந்தவங்களுக்கு இது வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சுகர் பேஷண்ட், அதாவது சுகரோட லெவல் வந்து ஈக்குவலாக வைக்காமல் ஹையாகவோ அல்லது லோவாகவோ இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகுது. இது வந்து எப்படி பரவும் அப்படின்னா, ஒருத்தவங்கிட்டருந்து ஒருத்தவங்க மூலமாக வந்து பரவாதது, நீ தொட்டாவோ தும்முனாலோ இருமுனாலோ வந்து பரவுறது அப்படிலாம் வந்து கிடையாது. இது நார்மலாக வந்து காற்றில் வரும்போதே நீங்கள் வந்து சுவாசிக்கிறப்ப உங்கள் மூக்குக்குள்ளே போய் மியூக்கஸ் அப்படின்ற ஒரு லிக்யூடை வந்து இது பாதிக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களோட கண்ணும் உங்களுடைய மூளையும் வந்து பாதிக்கப்படும். ஸோ இது வந்து மற்றவங்க மூலமாக உங்களுக்கு வந்து பரவாது, நீங்களாக வந்து வெளியே போகிறப்ப இந்த காற்று மூலமாக தான் உங்களுக்கு வந்து பரவுது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, இது வந்து உங்கள் உடம்புக்குள்ளே சப்போஸ் இந்த பூஞ்சி வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் அதை வந்து உடனே போய் ட்ரீட் பண்ணணும். இந்த சிம்டம்ஸ்லாம் தெரியறப்ப நீங்கள் உடனே போய் ட்ரீட் எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் எடுக்காமல் அதை வந்து அசால்ட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் உங்களோட கண் வந்து பாதிக்கப்படும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மூளை பாதிக்கப்பட்டு உங்களோட உயிருக்கு வந்து ஆபத்து வரும். ஆனால் நீங்கள் இதை வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியாக நம்ம இதை வந்து அழிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதாவது வந்து என்னென்னா, இது வந்து யாருக்கு இந்த சிம்டம் அதிகமாக இருந்தால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொரோனாவிலேருந்து ரெக்கவர் ஆகி வந்தவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும். என்னென்ன அப்படின்னா, மூக்கு வந்து மூக்கடைப்பு இருக்கும், கொஞ்சம் லைட்டாக வந்து காய்ச்சல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா முகத்தில் வந்து வீக்கம் இருக்கும். ஸோ நம்மளோட மூக்கு, தாடை பகுதி, கண், காது இதெல்லாம் வீக்கம் இருக்கும். அந்த வீக்கம் இருக்கிற இடங்கள வலி ஏற்படும். ஸோ நமக்கு பார்வை கொஞ்சம் குறைபாடு இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு பொருள் தெரிகிற மாதிரி பார்வை வந்து தெளிவாக இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மூக்கில் வந்து ரத்தம் கலந்த தண்ணி வந்து வடியும், தலைவலி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா, இது வந்து கருப்பு பூஞ்சை நோய் அப்படின்றது தெரிஞ்சுட்டு நீங்கள் உடனே நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதோட சிம்டம்ஸ் பார்த்துட்டோம், இது வந்து எப்படி பரவுது அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். இது எதுலேருந்து பரவும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அழுகிப்போன காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்து எங்கேயாவது இருந்தது, இல்லை ஏதாவது இடத்துல வந்து பார்த்தோம்னா குப்பை கொட்டியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது அழுகின பொருட்கள் இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நமக்கு வந்து ஈஸியாகவே காற்று மூலமாக வந்து பரவுது. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து பரவாது. அதாவது நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஹெல்த்தியான ஃபுட்லாம் சாப்பிட்றது, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பொருட்கள்லாம் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் வந்து வரவே வராது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு, சுகரோட லெவல் வந்து ஈக்குவலாக இல்லாதவங்களுக்கு, கொரோனாவிலேருந்து ரெக்கவர் ஆகி வந்தவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நோய் வந்து அதிகமாக பாதிக்குது. இதுக்கு நம்ம என்ன முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படின்னா, நம்ம நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளோட சுகரோட லெவலை வந்து ஈக்குவலாக வச்சுக்கலாம், நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இது மூணுமே நம்ம வந்து எப்பயுமே நம்ம இதை வந்து ரெகுலராக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு இந்த கருப்பு பூஞ்சை அப்படின்ற நோய் வந்து வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருப்பு பூஞ்சை நோய் வந்து ஏன் கொரோனா பேஷண்ட்டுக்கு வந்து பாதிப்படைது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் வரும். ஸோ அந்த மூச்சு திணறலை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ஸ்டீராய்டு அப்படின்ற ஒரு மெடிஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்மளோட உடம்புல இருக்கிற இம்யூனிட்டியோட அளவை வந்து கம்மி பண்ணுது. ஸோ இம்யூனிட்டியோட அளவு வந்து நமக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த கருப்பு பூஞ்சை அப்படின்ற அந்த நோய் வந்து ஈஸியாக நமக்கு வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து கொரோனாலேருந்து ரெக்கவர் ஆகி வந்தவங்க வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா, நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கோங்க. உங்களோட முகத்தில் வந்து எங்கெல்லாம் வீக்கம் இருக்கோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேன் எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வெறும் கல்லே நம்ம இந்த பூஞ்சியை வந்து பார்க்க முடியும். ஸோ இதுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்கேன்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, சிடிபிஎன்எஸ் அப்படின்ற ஸ்கேன் எடுக்கிறாங்க, அதாவது நம்மளோட மூக்கு கண் பகுதிகளை மட்டும், இல்லை ஃபுல் ஃபேஸ்க்குமே வந்து அவங்க ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க. ஸோ இது எடுக்கும்போதே நமக்கு அது வந்து அஃபெக்ட் ஆகிற கல்லன்றது வந்து ஈஸியாக நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட வந்து கமெண்ட்டில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரும் ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ நான் வீடியோவை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ஒரு கொரோனா காலகட்டத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறத மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப வந்து சேஃப். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.